ஆகவே நானும் இல்லை சாயி நான் கூடவே உந்தன் பில் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாயிருக்க பயம் ஏன் சாயப்பா தினம் தினம் நமக்கு தேவையான பதிவுகளையும் வாழ்க்கையில் நம்ம அன்னன்னைக்கு எப்படி நடக்கணும் நமக்கு என்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது சாயப்பா நமக்காக என்ன செய்ய போகிறார் என்ற எல்லா விஷயங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறாங்க. அதை நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். இதை தொடர்ந்து கேட்டு சாயப்பாவின் செல்ல பிள்ளைகளாக விருப்பமுள்ள அன்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக சாயப்பா சொல்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளலாம். இது சாயப்பாவின் அன்பு கட்டளை. அப்படி இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயமாக சாயப்பா சொல்கிறாங்க, என் செல்ல குழந்தைகளே, உங்களுடைய மனதில் என்றைக்குமே எப்பொழுதுமே எல்லாருக்குமே நீங்கள் நல்லது நினையுங்கள். அந்த மாதிரி உங்கள் மனதை நான் மாற்றப்போகிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் மாறும், மிகுந்த அர்த்தமுடையதாக இருக்கும். இது உன் சாயப்பாவின் வாக்குன்றாங்க. அப்பொழுது உன் எதிர்காலம் நீ எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்றாங்க சாயப்பா. வாழ்க்கையை நீ விரும்பியபடி மாற்றி அமைக்க உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு நிச்சயம் உதவ வருவேன். நீ இதை நம்பிக்கை கொண்டு என்னை வரவேற்க தயாராக இருக்கிறாங்க சாயப்பா. அப்படி ஒரு சாயப்பாவின் வருகைக்காக தானே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாயப்பா இன்னும் என்ன சொல்கிறாங்க வாங்க கேட்கலாம். நான் நிர்ணயித்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயம் அமைத்து கொடுப்பேன். நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி எல்லாம் நல்லபடியாக அமையும். அதுவரை பொறுமையும் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு என்னை பிரார்த்தித்து வா. கவலைப்படாமல் இருங்கள் என் குழந்தைகளே, உங்களை தேடி நான் வரதான் போகிறேன். நான் சொன்னபடி செய்யும் எனது செல்ல குழந்தைகளை நான் எப்படி அவர்களிடம் பாசத்தை காட்டாமல் இருப்பேன்? உங்களை நான் நெருங்கி வரும்பொழுதில் அதை வரவேற்க தயாராக இருங்கள். நான் நிச்சயம் உங்கள் அனைவரையும் பாதுகாப்பேன். என் செல்ல குழந்தையே, உனக்காக நான் குறித்த நேரமும் காலமும் நல்ல நேரமும் வந்துவிட்டது. என் கண்களை பார், அதை நீ புரிந்து கொள்வாய். எவையெல்லாம் உனக்கு மகிழ்ச்சி கொடுக்குமோ அதை அனைத்தையுமே நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நான் கண்மூடி இருந்தாலும் கூடவே என் பார்வை உன்மீது தான் இருக்கும். அதை மட்டும் நீ மனதில் கொள். நான் உனக்கு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நீ கேட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்கச் செய்வேன். உன் போராட்ட வாழ்வின் போது நீ கொண்டிருந்த பொறுமையும் நம்பிக்கையும் தான் என்னை மிகவும் மகிழ்ச்சி செய்தது. அதன் காரணமாகவே இப்பொழுது நான் உனக்கு உதவ வரப்போகிறேன். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் உங்கள் பிரச்சனையை பற்றியே யோசிக்காமல் என்னை பற்றி யோசித்திருந்தால் நான் எப்பொழுதோ உங்கள் கேள்விக்கான பதிலை நிச்சயம் தந்திருப்பேன். நீங்கள் அதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுது சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் அனைத்தையும் நன்மையாகவே நான் நடக்கச் செய்யப் போகிறேன். உன்னை யாரெல்லாம் கீழே விழவைத்து சிரித்தார்களோ அவர்கள் முன்பாக உன்னை எழுந்து நிற்கச் செய்வேன். அனைவரும் உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி எழ வைப்பேன். உன்னை யார் யார் அளவைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக உன்னை நன்றாக நான் வாழ வைப்பேன். உன்னை விழவைத்தவர்களின் முன்னால் உன்னை எழச் செய்வதும் உன்னை அள வைத்தவர்கள் முன்னால் உன்னை வாழ வைப்பதும் சாயப்பாவாகிய என்னுடைய கடமை. இது என் சத்திய வாக்கு. உதவி கிடைக்குமா என என்னிடம் கேட்காதே, நிச்சயம் கிடைக்கும் என நம்பு. சாயப்பா நடக்குமா என கேட்காதே, நடக்கும் என நம்பு. முடியுமா என சாயப்பா என்னிடம் கேட்காதே, முடியும் என நம்பு. இது அனைத்தையும் உனக்கு நானே நிச்சயம் முடித்து நடத்தி செய்து காட்டுவேன். சாயப்பாவுடைய அழகான அன்பான வார்த்தைகள் இன்றைக்கி நமக்கு ரொம்ப மனதுக்கு ஆறுதலாக இருக்குது. நிச்சயமாக நம்ம சாயப்பாவை வரவேற்பதற்கு தயாராக இருப்போம். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்.